நைட்டு வந்து படுத்து வந்தோம். எங்களுக்கு ஆனால் செய்வனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்மளை, ஐயாவே நம்ம கூட இருக்கிறப்ப எப்படி செய்வனை இருக்குன்னு நாங்கள் நம்பலை. ஆனால் ஐயா வந்து எப்பயுமே எனக்கு கூடியதே இருக்கிறப்ப எங்கேயாவது வெளியில் போகணுன்னு ஒரு கெட்ட காரியத்துக்கு போனால் கூட பாம்பாக வந்து குறுக்கு கொடுத்துருவாங்க. சொந்தூர் வந்து எங்களுக்கு பாப்படுத்தி சாமி, அங்கேருந்து நாங்கள் சாமல்புள்ளி குடியிருக்கோம். நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆப்ஷன் பண்ணி இருக்கும்போது ஐயா யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூப் சர்ச் பண்ணிக்கும் போது ஐயா போட்டால் கண்ணு தெரியமாட்டது, என்ன இது அதிகமாக வரும் யூடியூப்லேயும் வந்து வருது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கும்போது அப்புறம் ஜியோ சம்மதி எல்லாமே காட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் நானே மனசில் நினச்சிட்டு இருந்தேன் வீட்லேயே. அப்புறம் ஐயாவோட மகிமை தெரிஞ்சுட்டு செல்லிலே பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் கும்பிட ஆரம்பிச்சு. அப்போ ஒவ்வொன்றா நான் நல்லது நடக்க ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் போக முடியல, இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் போகவே முடியல. அதுக்குள்ளே எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் நல்லதாக நடந்துச்சு. அப்புறம் ஜீவசமாதி போயிட்டு வந்த மாதிரி எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு. ஆனால் நல்லது நடந்துச்சு நல்லது நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு பணம் புகழ் எல்லாமே வந்துச்சு. எந்தளவு பணம் புகழ வந்துச்சு ஐயா உணர்ந்துட்டா, அப்படி பணம்ன்றது பெருசு பேப்பர்ரா இது வச்சு நீ பண்ணா அப்படின்னு சொல்லி எந்தளவு படிப்படியை கொடுத்தா அந்தளவுக்கு படிப்படியாக அவரே போயிருந்தார், சுத்தமாக எல்லாமே எடுத்துட்டார். ஆனால் இப்போக்கி வந்து பணம்னா என்னென்னு கஷ்டம்னா தெரியுதுங்க, ரொம்ப மகிமையாக இருக்கிறேன். ஆனால் அந்த பணம்ன்றது எனக்கு ஒரு பேப்பர் தான், நீ பணம்னா பெருசு இல்லை, அன்றளவுக்கு உணர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ? இப்பயும் நாங்கள் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரி சரிங்க. ஆனால் முன்னே இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க ஐயா? நல்லா கூலி வேலை செஞ்சுருந்தாலும் நிம்மதியாக வச்சுருந்தாரு. 3 வண்டி வாங்கியிருந்தேன், 3 வண்டி இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நீ எல்லாமே உடம்பு ஐயா பிடிங்கிட்டா அப்படி, நீங்கள் எட்டங்கிறது நீ ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லைங்க, பணன்றது இல்லை அப்படின்றது காட்டிட்டா அப்படி. ஓகே. இன்றைக்கி கனகமட்டி போயிட்டு வந்துட்டு தான் இருங்க. அப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க என்ன யூடியூப் யூடியூப்பில் பார்த்துட்டீங்க அப்புறமேட்டா இங்கே நான் ராசிபுரம் பக்கத்தில் வந்துருக்குறீங்க கோயிலுக்கு, அங்கேருந்து போயிட்டு தரீங்க. சரி, ஐயா வந்து உங்களை எப்படி வெளிப்படுறாருங்க? ஐயா வந்து எப்பயுமே எனக்கு கூடியதே இருக்கிறார். அப்படி எங்கேயாவது வெளியில் போகணுன்னு ஒரு கெட்ட காரியத்துக்கு போனால் கூட பாம்பா வந்து குறுக்குப்படுத்துவார், போவாதான்ட்டு. அதே நல்லது நடக்குதுன்னா வழி விட்டுருவார். ஐயாவோட மகிமை அது மாதிரி என்னோடய இதுக்கு உடம்புக்கு வந்து காட்டி கொடுத்துருவார், என் குடும்பத்துக்கு அது மாதிரி காட்டி கொடுத்துருவார். எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது திருநீர் வாசனையோ சந்தன வசதியும் கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வரும். ஐயா வந்து ஊர் நுழைஞ்சிட்டாரு. வாரத்துக்கு ஒரு டைம் 10 நாளைக்கு ஒரு டைம் ஐயா வந்து காய்ச்சி கொடுத்துட்டே இருப்பார். எங்கள் வீட்டில் ஒரு கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 1 வருஷமாக இல்லாமல் வந்து இப்போ கொஞ்ச நாள் இப்போ 3-4 மாதமாக ஐயா மறுபடியும் பழையபடியும் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த வாசனை அந்த என்ன இது எல்லாமே தெரியுது. இங்கே வந்து கோயிலுக்கு வந்தோம் ஐயா, நைட்டு வந்து படுத்து வந்தோம். எங்களுக்கு ஆனால் செய்வனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்பலை, ஐயாவே நம்ம கூட இருக்கிறப்ப எப்படி செய்வனா இருக்குமேன்னு நாங்கள் நம்பலை. ஆனால் என் கனவுலேயே வந்து உணர்த்திட்டார் ஐயாவே. இந்த கோயில் நிர்வாகி ஐயாவே வந்து 3 தொலையை போட்டு ஓட்டையை போட்டு அதில் சாமராண்டி மாதிரி எதுவும் கொட்ட சொல்கிறாரு. கொட்டிட்டேன் வைக்கி புல் எடுத்து மேலே பற்ற வைக்க சொல்கிறாரு. பற்ற வச்சு நெருப்பு போடுற அப்படின்ற நெருப்பு போடுற மாதிரி கனவு கண்டீங்க. அப்புறம் ஐயா அந்த இருக்குதுரா நான் பார்த்துருந்தான்ற மாதிரி உணர்த்துறாரு. செய்வனை இருக்கு நான் உணர்த்து பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி உணர்த்து. மோட்டார்ன்றதே எனக்கு ஆசை விட்டு போச்சுங்க. எனக்கு பணம்ன்றது என்னென்னு உழைச்சிட்டு அப்படி எனக்கு பணம் புகழ் எனக்கு வேணாம். எனக்கு ஐயாவோட நிம்மதி இருந்தால் எனக்கு போதும், ஐயா கிட்ட நிம்மதியாக இருந்தால் போதும், ஃபேமிலி நிம்மதியாக இருந்தால் போதும். எனக்கு பணம் எது வேணாம், சொத்து சுகம் எனக்கு வேணாம், பணம்ன்றதும் எனக்கு வேணாம். பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் கல்யாணிச்சுன்னா ஒருத்தன் கல்யாணிங்க, அவன் நிம்மதியாக இருந்தால் போதுங்க 2 பேருக்கும். எங்களுக்கு அதே சொத்து போதும். ஒரு பையன் டிரைவருங்க, ஒரு பையன் பேக்கரி போகிறப்படி, பெரிய பையன் டிரைவர் ஆகிறப்படி, சின்ன பையன் வந்து பேக்கரி போகிறப்படி, சரி நிம்மதியாக இருந்தால் போதுங்க. சரிங்க. சொத்து சொன்னது எங்களுக்கு வேணாம், இங்கே பெருசாக வேணாம், எங்களுக்கு ஐயா கொடுக்குற படி எங்களுக்கு போதுங்க. போகிறமையாக போ 3-4 மாதமாக போக முடியலைங்க. அது எதோ ஐயா எங்கேயும் எனக்கு வழி காட்டி விட்டுருக்காரு. இப்போ கனகமடி தான் போகலான்னு திருப்பூர் வரைக்கும் போயிருந்தோம். நேற்று போனவங்க அங்கே ஒரு வேலை முடிச்சுட்டு இப்படியே தான் ஊருக்கு தான் அப்பயும் போகலான்னு போனோம். ஒருத்தன் வரைக்கும் கடைசியில் பார்த்தா ஐயா எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். 1 டைம் 2 டைமும் ஏதோ ஒரு நல்லது கிட்டதுன்னா வருவாருங்க. உணத்து வர ஆனால் உணத்துக்கு வேணால் அந்த எனக்கு புரிஞ்சுக்கூடிய சத்து இருக்கிறதுல
இப்பதான் கொஞ்ச நாளா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கூடிய சத்து வருது மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்க. அது உனக்கிட்டான்னா நீ விடிய காலத்துக்கு வராது. ஐயா என்ன சொல்லியிருப்பாரு, ஏது சொல்லியிருப்பாரு, பக்கத்தில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் சொன்னால் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொன்னால் மாற்றி மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கூடிய சத்து இருக்கு, நானே புரிஞ்சு அப்புறம் நானே தெரிஞ்சுக்குவேன். ஓ இதுதான் ஐயா உணர்த்திருக்கிறாரு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி உணர்ந்து நான் இப்போ ஜீவசமாதி ஐயா எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்குதுங்க. எல்லா ஜீவசமாதியும் போயிட்டு தான் இருக்கிறேன். ஐயா எங்கெங்கே இருக்கிறோ அங்கே போவோன்னா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போயிட்டு தான் இருக்கிறீங்க. சரி நல்லா இருக்கீங்க, மனநிம்மதி இருந்தால் போதுன்னு போயிட்டு இருக்கீங்க.